Hello guys, konnichiwa. Iniki video la engaludaiya day 2 of the 3-day trip dhaan paaka porom. First day vandha gala ponom, second day vandha Nikko abindra oru place ku ponom. இந்த நிக்கோ அப்படின்ற பிளேஸ் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு பிளேஸ் நிறைய கோயில்கள் ஜப்பானோட கல்ச்சருக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கு இப்போ நாங்கள் ஸ்டேஷனுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பஸ் ஏறதுக்காக இப்போ நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் பஸ்ஸில் வந்து ஒரு 10 minutes ரைட் இந்த 3-day ட்ரிப் நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம்னா 3 நாளுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஹோட்டல்லையும் எங்கேயும் ஸ்டே பண்ணல நாங்கள் ஃபர்ஸ்ட் டே காலாக்கு போயிட்டு நைட் வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நிக்கோ வந்துட்டு அப்படி தான் பிளான் பண்ணோம் ஏன்னா இந்த 3 பிளேஸுமே வந்து டோக்கியோவில் வந்து ரொம்ப பக்கம் ஜஸ்ட் ஒரு 1 hour இல்லைன்னா 1.5 hours வந்து ரீச் பண்ணிடலாம் ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணோம் ஆப்போசிட்டில் ஒரு பிரிட்ஜ் தெரியுது இல்லையா ரெட் கலரில் இந்த பிரிட்ஜ் பேர் வந்து ஷிங்கியோ பிரிட்ஜ் நிக்கோவோடைய சிம்பிளாக வந்து இந்த பிரிட்ஜ் வந்து பார்க்கப்படுது இப்போ பஸ்ஸில் போகிறதெல்லாம் அந்த பிரிட்ஜ் அவ்வளோவா கிளியராக உங்களுக்கு தெரியல லாஸ்டில் நான் கிளியராக எடுத்திருக்கேன் இந்த பிரிட்ஜ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது அதை நான் வீடியோ எண்ணில் ஷேர் பண்ணுறேன் வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்கள் இப்போ நாங்கள் ரீச் ஆகிட்டோம் இந்த ஷ்ரைன்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று ஜப்பானில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே மெயினாக ஃபாலோ பண்ணுற ரிலீஜியன் வந்து ஷிந்தோயிசம் இவங்களுடைய கடவுளோட பேர் வந்து ஷிந்தோ இந்த ஷ்ரைன்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மவுண்டெயினுக்கு மேலே கட்டியிருக்காங்க ஏன்னா நல்ல விஷுவலி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு போகிற ஷ்ரைன் வந்து ஃபுதாரசான் ஜின்ஜா ஷ்ரைன் அண்ட் இந்த ஷ்ரைன் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் குழந்தை பிறக்கும் அப்படின்னும் ஒரு நல்ல லக் கிடைக்கும் லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது
இந்த பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு கரெக்டான சீசன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்டம், இன்னொன்று வந்து வின்டர். ஏன்னா ஆட்டமில் வந்து அந்த ஆரஞ்சு எல்லோ கலரில் லீவ்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வின்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்னோ அங்கங்கே கவர் ஆகி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஷிந்தோ அப்படின்றது வந்து இந்த கேட் உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த ஆரஞ்சு வித் பிளாக், அதுதான் வந்து ஷிந்தோ. இதை தான் வந்து அவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேட்டை வந்து நம்ம க்ராஸ் பண்ணி போகிறப்ப வந்து இந்த மாதிரி சென்டரில் போகக்கூடாது, அதை தான் என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லிகிட்ருக்கேன். லெஃப்ட் சைடில் வந்து போகணும். இப்போ நாங்கள் போகிறது வந்து டொஷோகு ஷ்ரைன். இங்கே வால்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ மங்கீஸ் இருக்கு இல்லையா, சீ நோ ஈவில், ஹியர் நோ ஈவில், ஸ்பீக் நோ ஈவில், அது வந்து கார்வ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலாசபி வந்து வேர்ல்ட் லெவலில் பாப்புலர் ஆனது பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் இருந்து தான்.
நம்ம ஊரில் வந்து புராண கதைகள்ல நிறைய வந்து நம்ம கதைகள் கேட்டிருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரிட்ஜுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது என்னன்னா, ஒரு சன்னியாசி வந்து இந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, கண்ணை மூடிக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், எப்படியாவது இந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவர் வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கண்ணை திறந்து பார்த்தா ரெண்டு பாம்பு வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்துச்சாம். அந்த பாம்பு என்ன பண்ணிச்சுன்னா, இவர் கிராஸ் பண்றதுக்காக இந்த பிரிட்ஜை வந்து கட்டி கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த பிரிட்ஜோடைய ஒரு ஹிஸ்டரி. நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து இந்த மாதிரி புராண கதைகள் எல்லாம் இருக்கு அப்படின்றது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.